வணக்கம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் மல்லியம்பட்டி கிராமத்திலிருந்து பேசுறோம். இப்ப இந்த லாரி ஏன் பிடிச்சி வச்சிருக்கோம்னா, டிரைவரு இவர் வந்து நாங்க லாரி பிடிச்சி வச்சிருக்க ரீசன் வந்து இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து மக்காத கழிவுகள், லாரி அட்டபேட்டரியில இருந்து கொண்டு வர கழிவுகள். மூணு நாளா வந்து இது வந்து நைட்ல கொண்டு வந்து போட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் பார்த்து இந்த லாரியை மடக்கி பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலா இது வந்து எல்லா பக்கம் சரௌண்டிங்லயும் இதை கொட்டிட்டு இருக்காங்க, இத வந்து எல்லா பக்கமும் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா யாரும் இன்னும் நடவடிக்கை எதுவும் எடுக்கல. இன்னைக்கு எங்க ஊருங்கறனால நாங்க இத தடுத்து நிறுத்தி லாரி நிறுத்தி வச்சிட்டோம். இத இந்த இது வந்து அட்டபேட்டரியிலிருந்து வர்றது வந்து வடவழியில இருந்து வருது. இது எங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ல இருந்து மல்லியம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி இந்த கழிவை கொண்டு வர்றாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஏரியால கொட்ட யாரும் அனுமதிக்கிறது இல்ல. அந்த மாதிரி இந்த ஒரு ஊரே எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எடுத்துட்டு வந்து ஃபாரஸ்ட் ஓரத்துல இருக்கிறது இங்க கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க எல்லாத்தையும். நீங்க அந்த வீடியோவை நல்லா பாத்துக்கலாம், எவ்வளவு பெரிய லோடு இருக்குன்னு. அந்த லாரி கொண்டு வர லாரி லாரி இது வந்து ஆக்சுவலா விளைச்சல் பூமி. இங்க இதை கொட்டுறதுக்கு உரிமை கிடையாது. இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், யாரும் இதுக்கான ஸ்டெப் இன்னும் எடுக்க வரல. எங்களுக்கு தெரிஞ்சது நியூஸ் சேனல் மட்டும்தான். அதுக்காகத்தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இது எங்க கொட்ட ரைட்ஸ் இல்ல. இன்னைக்கு மல்லியம்பட்டிங்கிற கிராமத்துல கொட்டிட்டாங்க, அது இன்னைக்கு தடுத்து நிறுத்திடுவோம். இதை நாங்க எடுக்காம விடமாட்டோம். அது எங்க பசங்களோட எழுச்சி இதுல உண்டு, எடுக்காம விடமாட்டோம். இதே நாளைக்கு எங்க ஊர்த்த தவிர்த்து நாளைக்கு பக்கத்து ஊர்ல இது போக கூடாது. அங்க எதுக்கு ஆள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக இந்த இஷ்யூவை நீங்க கண்டிப்பா நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. பண்ணி இதுக்குண்டான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். எல்லாருமே அலட்சி போக்காதான் இருக்காங்க. இங்க பாருங்க, இதுல வந்திருக்கிற பிளாஸ்டிக் டப்பா அது அப்படியே இந்த மண்ணுக்குள்ள போச்சுன்னா இது தண்ணி அப்படியே தான் நிக்கும். இது கீழே வந்து மண்ணு தண்ணி இறங்காது. இது வந்து மண்ணு தடுத்து நின்னுக்கும். அப்ப இதுவும் மண்ணுக்குள்ள போகாது, இதுவும் மண்ணுக்குள்ள இதாகாது. இங்க பாருங்க, இது பேப்பர் கழிவு பிளாஸ்டிக் கூடாது. இது வந்து கூல மாதிரி துணி. இங்க பாருங்க கொட்டுறாங்க, இத சுத்தி இருக்கிற எல்லா ஏரியால கொட்டுறாங்க. அத வந்து நீங்க தடுத்து நிறுத்துறதுக்குண்டான நடவடிக்கை நாங்க இப்ப அந்த வீடியோ சென்ட் பண்றவங்க வந்து கண்டிப்பா மேற்கொள்ளணும்னு தாழ்வடும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கம்பெனிக்காரங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். கொண்டு வந்த லாரியோ இதோ நாங்க சொல்ல வரல, ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க, அந்த கம்பெனியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாங்க, சோ ப்ளீஸ் ஹெல்ப் ஆர் த இஷ்யூ.